தமிழில் கானா சாங்ஸ் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வரது எஸ் நம்ம தேனிசை தென்றல் தேவா சார். அவருடைய சாங் தான் ஃபஸ்ட்டு சாங் அந்த கானா சாங்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த சாங்கை நான் சொன்னனாலே ஆட்டோமேட்டிக்காக கை காலில் ஆட ஆரம்பிச்சிருவீங்க. காத்தடிக்குது காத்தடிக்குது ஜிங்கு ஜிக்குன் ஜிங்கு ஜிக்குன்னு அந்த பாட்டு பாடும்போது அந்த மியூசிக்கும் சேர்ந்து வருது அப்படின்னா எந்த அளவுக்கு வைபா சார் வந்து அந்த பாட்டை போட்டிருப்பாரு. ஸோ 1999 வெளியான நினைவிருக்கும் வரை அப்படின்ற திரைப்படத்தில் வரக்கூடிய பாட்டு தான் இந்த காத்தடிக்குது காத்தடிக்குது அப்படின்ற பாட்டு. இந்த படத்தை கே சுபாஷ் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருப்பாரு, பிரபுதேவா நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது இந்த பாட்டுக்கு கொரியோ போகும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணாங்களாமா. இந்த பாட்டில் வர ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் ஒரு சின்னதாக அந்த இன்டர்லூட் வரும்ல, அந்த இடத்துல ராமாயணம் கதையை பிரபுதேவா மற்றும் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பாட்டை பார்த்துருந்தீங்கன்னா மேபி இந்த இடத்த கவனிச்சிருக்கலாம், கவனிக்காமலும் இருக்கலாம். ஒரு குட்டி இடத்துல ராமாயணம் போர்ஷனை ரொம்ப அழகாக, அதாவது இந்த சீதை வந்து மானை கேட்டது, அப்புறம் ராமர் துரத்திட்டு போனது, ராவணன் வந்து சீதாவை அப்படி கவர்ந்துட்டு போனது, இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டை சபேஷ் கிருஷ்ணராஜ் இவங்க ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க. கே சுபாஷ் படத்தோட டைரக்டர் தான், பாட்டோட லிரிக்ஸையும் எழுதியிருக்காரு. 1998 கண்ணெதிரை தோன்றினால் அப்படின்ற திரைப்படத்தில் வரக்கூடிய பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த படத்தை ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒரு அறிமுக இயக்குனர் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. பிரசாந்த், சிம்ரன், கரண் இவங்க எல்லாமே நடிச்சிருப்பாங்க. ஜீன்ஸ் திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா பிரசாந்த் அவர்களுக்கு பண்ண திரைப்படம் தான் இந்த கண்ணெதிரை தோன்றினால் திரைப்படம். ஸோ இந்த படத்தில் சலோமியா பாட்டோட செஷன் பற்றி சொல்லும்போது மற்ற எல்லா பாடல்களையுமே படத்தில் வைரமுத்து அவர் தான் எழுதியிருப்பாரு. சலோமியா பாட்டை பற்றி எழுதும்போது மட்டும் என்ன சொல்லியிருக்காரு தேவா அப்படின்னா வைரமுத்து கிட்ட, எனக்கு கொஞ்சம் இந்த கானா பாட்டு ஃபீலில் வேணும், இந்த சென்னையிலலாம் வந்து ஓரத்தில் வந்து பாடிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் வேணும், அதுவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டோனில் வேணும் அப்படின்னு சொல்லி வைரமுத்தும் எவ்வளவோ எழுதி பார்த்துருக்காரு. ஆனால் எதுவுமே வரிகள் பிடிப்படாத டைமில் தேவா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, சும்மா அந்த சொல்லுவாங்கள்ல ஒரு அப்படி இப்படி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா அந்த மாதிரி தான் கேட்டிருக்காரு. சலோமியா சலோமியா அப்படின்னு சொல்லிட்டு அதை வைரமுத்து கேட்டுட்டு, அட இந்த லைனே நல்லா இருக்கே பேசாமல் இதே நீங்கள் பாட்டாக வச்சுக்கலாமே சொல்லவும் தான் முழு பாடலையுமே வைரமுத்து எழுதியிருப்பாரு. ஜுனூன் அப்படின்ற ஒரு பாகிஸ்தானி பேண்டில் சயோனி அப்படின்ற ஒரு பாட்டிலேருந்து இன்ஸ்பயர் பண்ண பாட்டு தான் இந்த சலோமியா அப்படின்ற பாட்டு. 1998 ரிலீஸ் ஆன காதலா காதலா அப்படின்ற திரைப்படத்தில் இந்த பாட்டு இருக்கும். இந்த படத்தை சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருப்பாரு. கமலஹாசன், பிரபுதேவா, ரம்பா, சௌந்தர்யா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவ்வேஷன் மிகு திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா இந்த படத்தையும் கேஸ் ரவிக்குமார் அவர் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்திருக்கு. அப்புறம் கடைசி நேரத்தில் தான் கை மாறி அந்த டைரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த காசு மேலே காசு பாட்டை பற்றி சொல்லும்போது இந்த படத்துக்கு வந்து கார்த்திக் ராஜா மியூசிக் பண்ணியிருப்பாரு. எல்லா பாடல்களுமே நம்ம கவிஞர் வாலி ஐயா அவர் தான் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த காசு மேலே காசு அப்படின்ற அந்த பாட்டு, ஸோ ஹீரோ ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்றப்போ ரெண்டு பேருமே ஒரு இன்ட்ரோ சாங் வேணும். அதுவும் பிரபுதேவா டான்ஸுக்கு பேர் போனவர், கமல் சார் பற்றி கேட்கவே வேணாம், எல்லா பக்கமும் பின்னி படல் எடுப்பார். ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு பாட்டு வேணும், அதுவும் ஒரு நல்ல கானா பாட்டாக வேணும், அப்படி கேட்டால் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டு தான் அங்கே கார்த்திக் ராஜா கிட்ட இந்த டியூனை வாங்கியிருக்காங்க. வாலி சாரும் வரிகள்லாம் ரொம்ப ட்ரெண்டியாக எழுதவும் ஒரு பக்கமான சாங் ரெடியாக இருக்கு. அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவங்க ரெண்டு பேரும் ஆடுறதை பார்த்துட்டு ஷூட்டிங்கில் நின்றவங்களாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்களாமா. அப்படி தான் நீங்கள் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படி நிறைய பேர் கூட்டத்தில் இருந்தால் உள்ளே வந்து ஆடிட்டு இருப்பாங்க. அப்படி தான் ரொம்ப அழகாக ஜோராக அந்த பாட்டை எடுத்திருப்பாங்க. காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரி. ஸோ 1999 ரிலீஸ் ஆன சேது திரைப்படத்தில் அந்த பாட்டு வரும். இந்த படத்தை நம்ம டேரக்டர் பாலா அவர் தான் டேரக்ட் பண்ணியிருப்பார். எஸ் டேரக்டரா அவருக்கு இதுதான் முதல் திரைப்படம். நம்ம சியான் விக்ரம் நடிச்சிருப்பாரு. இசை ஞானியில் ராஜா மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த காண கருங்குயிலே அப்படின்ற இந்த பாட்டை பொன்னடியான் அப்படின்ற ஒரு எழுதியிருக்காரு. கோவை கமலா பாடியிருக்காங்க. ஸோ சேது படத்தை பற்றி பேசும்போது நிறைய கதைகள் இருக்குங்க இந்த படத்துக்கு பின்னாடி. முக்கியமாக ரெண்டு விஷயத்தை இங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் விஷயம், சியான் விக்ரம் அதுக்கு முன்னாடி விக்ரமா நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலுமே கூட அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த திரைப்படம் இந்த சேது திரைப்படம் தான். ஸோ அந்த படத்தில் நடிக்கும்போது உடம்பெல்லாம் குறைச்சி வழக்கம் போல ஒரு பயங்கர டெடிக்கேஷன் போடுறதை பார்த்துட்டு டேரக்டர் பாலா கூட இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த ஆள் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்காகவே இந்த படத்தை நான் ப்ராப்பராக எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராமா. ஸோ அதே மாதிரி ப்ராப்பராக எடுத்து கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி விவேக் இருக்காரு இல்லையா, அவர் சேது திரைப்படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் விக்ரம் கிட்ட போயிட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இவ்வளோ கஷ்டப்படுறியே இந்த படம் ஒருத்தா இருக்குமா, நான் வேணா வேறு படம் சஜஸ்ட் பண்ணவா, நீ வேறு பிரேக்குக்காக எதிர்பார்த்துட்டுருக்கேன்னு சொல்லும்போது, இல்லை இந்த படத்தை நான் பயங்கரமாக நம்புகிறேன், இந்த படம் எனக்கு வெற்றியை கொடுக்கணும் அவ்வளோ கான்ஃபிடண்டாக சியான் விக்ரம் இந்த படத்தை பண்ணாராமா. அவரோட ஹார்ட் ஒர்க்கிங்க்கும் அவரோட டெடிக்கேஷனுக்கும் தான் இந்த படத்துக்கு அவருக்கு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லி நேஷனல் அவார்டெலாம் கொடுத்தாங்க. இந்த காண கருங்குயிலே அப்படின்ற அந்த பாட்டு இருக்குல்ல, ஹீரோவோட இன்ட்ரோக்கும் சரி படத்தோட ஒரு ப்ராப்பர் ஸ்டார்ட்டுக்கும் சரி பயங்கரமாக படத்தில் யூஸ் ஆகிருக்கும். ஓரக்கண்ணால அப்படின்ற ஒரு பாட்டு 2013 ரிலீஸ் ஆன உதயம் NH4 இந்த பாட்டு இடம்பெற்றிருக்கும். ஸோ அந்த பாட்டை எழுதி பாடியிருப்பார் கானா பாலா, மியூசிக் ஜிவி பிரகாஷ்குமார். ஸோ அந்த படத்தை மணிமாறன் அப்படின்ற ஒரு டெபியூனட் டேரக்டர் தான் டேரக்ட் பண்ணியிருப்பார். பட் ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் ப்ளே இல்லாமல் நம்ம வெற்றிமாறன், சித்தார்த், அஷ்டிதா ஷெட்டி இவங்க ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஆரம்பத்தில் தனுஷ் நடிக்கிறதா இருந்துச்சாமா வெற்றிமாறனோட டேரக்ஷனில், அப்புறம் அவங்க அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் பிஸி ஆகிடுவோம் தான் இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் கதையை கொடுத்துட்டாரு, மணிமாறன் டேரக்ட் பண்ணிட்டாரு. ஸோ முக்கியமாக இந்த ஓரக்கண்ணால பாட்டை பற்றி சொல்லும்போது கானா பாலாவை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா தேவா சார் கானா சாங்ஸ்லாம் போட்டு நம்மளை ஒரு மாதிரி வைபாக வச்சிருந்து அதுக்கப்புறம்
அப்புறம் ஒரு பெரிய பிரேக் ஆயிடுச்சு. வெஸ்டர்ன் சாங்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி பழகிருந்தோம். ஸோ கானா பாலா அவர்களுடைய வருகைக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் மறுபடியும் கானா பாடல்கள் நிறைய வர ஆரம்பிச்ச டைம் அது. ஸோ அந்த டைமில் உதயம் என்ன பொருளையும் அவருடைய வாய்ஸில் ஒரு பாட்டு வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி ஜாலியாக அந்த பாட்டை வச்சு விட்ருப்பாங்க. இந்த பாட்டு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி பயங்கர வைபாக இருக்கும். நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையாக காதலிச்சா வெல்ல முடியுமான்னு ஒரு அழகான காதல் தத்துவத்தை. ஏங்க, நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ளுறதுக்கும் ஒரு தலையாக காதலிக்கிறது என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இருக்குது. அப்படி சம்மந்தப்படுத்தி பாடுறது தான் கானா பாட்டோட ஸ்பெஷலே. கேட்கறதுக்கு பயங்கர வைபிங்காக இருக்கும். 2012 வெளியான அட்டக்கத்தி திரைப்படத்தில் அந்த பாட்டு இடம்பெற்றிருக்கும். ஸோ பாரஞ்சித் அவர்கள் இயக்குநரும் அறிமுகமான திரைப்படம், சந்தோஷ் நாராயண் அவர்களுக்கும் மியூசிக் டைரக்டராக இதான் முதல் திரைப்படம். ஸோ தினேஷ் நடிச்சிருப்பார், நந்திதா சுவாதா, ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்களாவும் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த அட்டக்கத்தியில் இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது கானா பாலா அவர்கள்கிட்ட பாரஞ்சித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹீரோ வந்து சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு சும்மா ஜாலியாக, இப்போ வீட்டுக்கு ஒரு மாமா பொண்ணு வந்துருக்குன்னா அதை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்மளால் ஏதாவது கம்போஸ் பண்ணி பாடுவோம்ல, அந்த மாதிரி பாடுற ஒரு பாட்டாக இருக்கணும். ஆனால் அந்த பாட்டுக்குள்ளே ஒரு சின்ன மீனிங்கும் இருக்கணும், ஒரு ஒன் சைட் லவர் பாடுற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்கவும் தான் கானா பாலா அந்த பாட்டை எழுதி கொடுத்துருக்காரு. முக்கியமாக சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இந்த படத்துக்குள்ளே வந்த கதையை பற்றி சொல்லும்போது, வேற ஒரு மியூசிக் டைரக்டர் கமிட் பண்ணி அப்புறமா சந்தோஷ் நாராயணன் அந்த ஆசை ஒரு புலுவலின்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டை கம்போஸ் பண்ணி காமிச்சு தான் அந்த படத்துக்குள்ளே மியூசிக் டைரக்டராக கம்போஸ் ஆயிருக்காரு, அதாவது கமிட் ஆயிருக்காரு. ஸோ இந்த நடுக்கடலில் பாட்டுக்கு அவர் மியூசிக் பண்ணியிருப்பாரு, கானா பாலா எழுதி பாடியிருப்பாரு. தங்காமாரி ஊதாரி புட்டுகுவ நீனாரி அப்படின்ற அந்த பாட்டு, கானா பாட்டிலே அந்த லிரிக்ஸ் தாங்க கேட்கறதுக்கே ஒரு மாதிரி பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஆனால் கேட்டோன்னு டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி ஒட்டிக்கும். 2015 ரிலீஸ் ஆன அநேகன் திரைப்படத்தில் அந்த பாட்டு இடம்பெற்றிருக்கும். கேவி ஆனந்த் சாரோட டைரக்ஷனில் தனுஷ், அமிராத சூரி இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. ஹாரி ஜெயராஜ் சார் மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த பாட்டுக்கு ரோகேஷ் அப்படின்ற ஒரு லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. ரோகேஷ் இப்போ நிறைய பாடல்கள் எழுதிட்டாரு. இப்போ லாஸ்ட்டாக கூட தாத்தா வராறு பாட்டெலாம் அவர் தான் எழுதியிருந்தார். அதுக்கு எல்லாத்துக்குமே ஆரம்பம் இந்த தங்காமாரி பாட்டு தான். ஸோ ஹாரி ஜெயராஜ் சார் எப்போவுமே வந்து ஒரு மாதிரி வெஸ்டர்ன் டைப்பில் அப்படி தான் இருக்கும். அவரோட சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இறங்கி போடுற பாடல்கள்லாம் எப்பயாவது தான் போடுவார். அப்படி கேவி ஆனந்த் சார் இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டருக்காக கேட்டு வாங்கின பாட்டு தான் தங்காமாரி ஊதாரி அப்படின்ற அந்த பாட்டு. ஸோ படத்தோட டீசரில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் இந்த பாட்டு தான் அப்போதைக்கு பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஹேண்ட்பேக்காக நான் இருந்தால் உன் தோளிலேயே தொங்கி இருப்பேன், எங்கள் வீட்டு குத்து வேலைக்கு நீ கிடச்சா என் வாழ்க்கை கெத்து அப்படின்ற அந்த பாட்டு. எஸ், 2017 ரிலீஸ் ஆன மேயாதமான் திரைப்படத்தில் இந்த பாட்டு இடம்பெற்றிருக்கும். ஸோ படத்தை ரத்னகுமார் டைரக்ட் பண்ணியிருப்பார், வைபவ் மற்றும் பிரியா பவன் சங்கர் இவங்க நடிச்சிருப்பாங்க, சந்தோஷ் நாராயணன், பிரதீப் குமார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏரியா கானா எங்கள் வீட்டு குத்து விளக்கு பாட்டுக்கு சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. ஸோ படத்தோட டைரக்டர் ரத்னகுமார் அவரே பாடலோட வரிகளை எழுதியிருப்பார். ஏன் அவரே வரிகளை எழுதியிருக்காரு அப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு ஏரியா கானா பாடிக்கிட்டு அப்படி ஜாலியாக பசங்களோட சுத்துற ஒரு ஜாலியான கை. சோ அவன் சைடுல இருந்து ஹீரோயினை எவ்வளவு லவ் பண்றாரு அப்படின்றத சொல்லும்போது வரிகள் கொஞ்சம் லோக்கலா, அதாவது ரொம்ப இயல்பா இருக்கணும், அட் தி சேம் டைம் பயங்கர கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டெட்டி பேரா நீ இருந்தா உன்னை கட்டி பிடிச்சினே தூங்கி இருப்பேன், இதெல்லாம் நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா, ஆனா கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, அட ஆமா இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற எல்லா பொருளையும் நான் இருந்துகிட்டே இருக்கணும், அப்படி இருந்திருந்தா நான் உன் கூடயே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப காதலோட இருக்கக்கூடிய நல்ல வரிகள் தான் அது. கானாவா கேட்கறதுக்கு வேற மாதிரி இருக்கும். காக்கா பாலா ரொம்ப அழகா பாடிருப்பாரு இந்த பாட்டை.